சேலம் மாநகராட்சியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது சேலம் இருபதாவது வார்டில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சுதா ரவீந்திரன் கடந்த அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு சங்கத்தில் வேலை வாங்கி தருவதாக சூரமங்கலத்தை சேர்ந்த தினேஷ் என்ற பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கூறப்படுகிறது அரசு வேலை வாங்கி தராமல் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தையும் ஏமாற்றி விட்டதாக அதிமுக வேட்பாளர் சுதா மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இந்த மாதிரி தரதா சொல்லி இருபதாம் டிவிஷன்ல நிறைய வேலை எல்லாமே ஏமாத்திருக்காங்க கூட்டுறவுத்துறை ரேஷன் ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் இதெல்லாம் வாங்கி தரதா சொல்லி இந்த அம்மாவும் அவர் வீட்டுக்காரும் வந்து இந்த மாதிரி சொல்லி எல்லாட்டையும் ஆசைவாரத்துக்கு கூறி இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்காங்க வேலை தரேன் பணம் கட்டுங்க வெங்கடாஜல எம்எல்ஏ வந்து எடப்பாடியார் வந்து பணம் கேட்குறாருன்னு சொல்லி என்கிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக கவுன்சிலர் வந்து வெங்கடாஜல பேரும் அவரோட பேரும் எடப்பாடியார் அண்ணாரோட பேரும் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போய் திருப்பி கேட்குறப்ப இந்த மாதிரி வந்து என்னை மிரட்டுறாங்க இதனிடையே தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அரசு புறம்போக்கு நிலங்களை தனிநபர்கள் பட்டா மாறுதல் செய்து மோசடியில் ஈடுபட்டு அதிமுக பிரமுகர் நில அளவையர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் மெகா மோசடி செய்தது தொடர்பாக பெரியகுளம் சார் ஆட்சியர் ரிஷப் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிமுக பிரமுகர் அன்ன பிரகாஷ் நில அளவையர் பிச்சமணி பெரியகுளம் கோட்டாட்சியர் அலுவலக உதவியாளர் அழகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள்